சில நாளில் தோன்றி சில நாள் இருந்து சில நாளில் மறைந்து போவதாகிய இம்மக்கள் உடம்பில் பிறந்து நாம் ஆசிரியராக பணியாற்றிய பின்னர் கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்று 1707 ஆண்டு டானிஷ் ஹேல் என்ற மிஷனரி இயக்கத்தின் மூலம் மிஷனரி பணிக்காக தென்னிந்தியா வந்தார். இந்தியா வந்தடைந்த கிரண்ட்லர் திருவிதாங்கூரில்தான் தனது இறைப்பணியை தொடங்கினார். தென்னிந்தியாவில் பணி செய்யும் போதே தமிழையும் போர்ச்சுகீசிய மொழியையும் ஆர்வமுடன் கற்றுக்கொண்டார். அது மட்டுமில்லாமல் இந்தியாவில் மட்டுமே புழக்கத்தில் இருந்த பல இயற்கை மருத்துவ முறைகளை தமிழ் ஏடுகளிலிருந்து கற்றுக்கொண்டு அவற்றை ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்த்தார். இறைப்பணிக்காக இந்தியா வந்த கிரண்ட்லர் அவர்கள் இறைப்பணியோடு சேர்ந்து பல சமுதாய பணிகளையும் வெற்றிகரமாக நிறைவேற்றி வந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கிரண்ட்லர் அவர்களின் பார்வை குழந்தைகள் பக்கம் திரும்பியது. நாளடைவில் அவர் குழந்தைகள் மீது கொண்ட ஈடுபாடு பல மிஷனரி பள்ளிகள் தோன்ற காரணமாய் அமைந்தது. கிரண்ட்லர் அவர்களின் கல்வி பணி சென்னை மாநகரை மையமாக கொண்டுதான் செயல்பட்டு வந்தது. இப்படி அவரது கல்வி பணியில் ஒரு முக்கிய மைல்கல் தான் இன்று சென்னை வெப்பேரியில் உள்ள மிக பிரபலமான கல்வி நிறுவனமான சிஎஸ்ஐ தூய பவுல் மேல்நிலை பள்ளி ஸ்தாபனம். ஆரம்பத்திலே 30 மாணவர்கள் மட்டுமே இதில் பயின்றார்கள். 18 ஆண் மாணவர்களும் 12 பெண் பிள்ளைகளும் சேர்ந்த ஒரு சிறிய பள்ளியாக இது துவக்கப்பட்டது. ட்விங்கிள் என்ற மிஷனரி தான் இதனுடைய முதல் ஆசிரியர்.
முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் சென்னையின் ஆளுநராக இருந்த ஜோசப் காலட் மற்றும் போதகர் ரெவரன் வில்லியம் ஸ்டீவன்சன் அவர்களின் தயவை பெற்று கிராண்ட்லர் இரண்டு சேரிட்டி பள்ளிக்கூடங்களை ஆரம்பிக்க முற்பட்டார். அதன்படி ஒரு பள்ளி அங்கிருந்த ஐரோப்பிய மற்றும் போர்ச்சுகீசிய மக்களின் பிள்ளைகளுக்காகவும் மற்றொரு பள்ளி அந்த பகுதியில் உள்ள ஏழை எளிய குழந்தைகளுக்காகவும் என இரண்டு பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க பள்ளி ஏறக்குறைய 299 ஆண்டுகளை நிறைவு பெற்று 300வது ஆண்டை எதிர்நோக்கி இருக்கும் மிக பழம்பெரும் பள்ளியாகும். இந்த பள்ளிக்கென்று ஒரு நீண்ட வரலாறு உண்டு. இந்த இடத்திலே இந்த பள்ளி நிறுவப்பட்டதின் நோக்கம் இங்கே வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி பணியோடு சமுதாய பணியையும் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் மிஷனரிகளால் துவங்கப்பட்ட பள்ளி இது. சீகன்பால் இந்திய திருநாட்டுக்கு வந்து துவக்கிய முதல் கல்வி நிறுவனம் இதுவாகும். இப்படி ஏழை மாணவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் மலபா சேரிட்டி ஸ்கூல், அதாவது இன்று சிஎஸ்ஐ தூய பவுல் மேல்நிலை பள்ளியாக உருவெடுத்துள்ளது. தூய பவுல் மேல்நிலைப்பள்ளி வெப்பேரியிலே முதலாவது ஆங்கிலேயர்கள் வெளிநாட்டினரால் சமூக சேவை மனப்பான்மை கொண்ட மிஷனரிமார்களால் துவங்கப்பட்டிருந்தாலும் தற்பொழுது முழுவதுமாக நம்முடைய சென்னை தென்னிந்திய திருச்சபையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கிக் கொண்டு வருகிறது. ஆங்கிலேயர், பிரெஞ்சு, முகலாயர் ஆகிய மூவரும் இருந்து போரிட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாகும். அது மட்டுமில்லாமல் மேஜர் ஜெனரல் ராபர்ட் கிளைவ் அவர்களுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சி கூட இந்த பள்ளியின் மைதானத்தில் தான் நடைபெற்றது என்ற பெருமையும் இந்த பள்ளிக்கு உண்டு. நான் தங்கியிருக்கும் என்னுடைய இல்லம் ஆங்கிலேய தளபதி ராபர்ட் கிளைவ் அவர்கள் தங்கி வாழ்ந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். அந்த இடத்தில் தான் அவருடைய திருமண நிகழ்வு நடைபெற்றது. 1749 ஆண்டு பிரெஞ்சு படைகள் சென்னை கோட்டையை கைப்பற்றியது. அதனால் இந்த பள்ளி இடிக்கப்பட்டு ஆயுதம் மற்றும் வெடிமருந்து கிடங்காக மாற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து அருள் திரு ஃபெப்ரிஷியஸ் அவர்கள் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் அழைத்துக் கொண்டு பழவேற்காடு என்னும் இடத்தில் தஞ்சம் புகுந்தார். 1749 ஆண்டு ஆங்கிலேய படைகள் மீண்டும் சென்னை கோட்டையை பிடித்ததால் பள்ளி பழையபடி பழைய இடத்திலேயே இயங்க ஆரம்பித்தது. பிரெஞ்சு ஆங்கிலேய போரில் இந்த பள்ளி மிகவும் சேதமடைந்தது. இழப்பை ஈடுகட்டவும் பள்ளியை பழுது பார்க்கவும் அருள் திரு ஃபெப்ரிஷியஸ் அவர்கள் உள்ளூர் செல்வந்தரிடம் வட்டிக்கு கடன் வாங்கினார். குறித்த நேரத்தில் பணத்தை திருப்பி தர முடியாததால் அவர் 1.5 ஆண்டுகள் சிறை தண்டனை கூட அனுபவித்தார்.
சொகுசாக வாழ வேண்டிய ஜெர்மானிய மிஷனரிகள் உன்னத தரிசனத்தோடு ஆரம்பித்த இந்த பள்ளி அதன் நிலையை அடைய எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்தார்கள். இப்பள்ளியின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஃபெப்ரிஷியஸ் உதவியாக இருக்க பிரிதாப்ட் என்ற ஜெர்மானியர் அனுப்பப்பட்டார். வெப்பேரியில் அவர் நினைவாக இன்றும் பிரிதாப்ட் சாலை இருக்கிறது. இவரைத் தொடர்ந்து 1788 ஆண்டு கெரிக் என்ற அருட்பணியாளர் பள்ளி பொறுப்பை ஏற்று திறம்பட நடத்தி வந்தார். இன்றும் இந்த பள்ளியில் இவரது நினைவாக இயங்கி வரும் கெரிக் என்ற விடுதி இவரது சேவையை நினைவுபடுத்துகிறது. அடுத்ததாக 1803 ஆண்டு அருள் திரு ராட்லர் என்னும் ஜெர்மானிய அறிஞர் இந்த பள்ளியின் பொறுப்பை ஏற்றார். அவரது நினைவாக அவர் பெயரால் ராட்லர் தெரு இன்னும் சூளை பகுதியில் இருக்கிறது. பின்னர் 1826 ஆண்டு இந்த பள்ளி சொசைட்டி ஆஃப் ப்ரோபகேஷன் ஆஃப் காஸ்பல் என்ற நிறுவனத்தின் கீழ் வந்தது. 1838 ஆண்டு முதல் அருள் திரு ஒயிட்ஹெட் அவர்கள் பொறுப்பேற்று இடிக்கப்பட்ட கட்டடங்களை திரும்ப கட்டினார். அதைத் தொடர்ந்து 1862 ஆண்டு வெப்பேரி இலக்கண பள்ளி வெப்பேரி உயர்நிலை பள்ளியாக மாறியது. 1881 ஆண்டு அருள் திரு புல்லிவெண்ட் அவர்கள் பொறுப்பேற்ற போது இந்த பள்ளி இரண்டாம் நிலை கல்லூரியாக உயர்த்தப்பட்டு பின்னர் நடுநிலை பள்ளியாக உருவானது. 1891 ஆண்டு அருள் திரு ஜோசப் சத்யா என்னும் இந்தியர் இதன் தலைமை பொறுப்பை ஏற்றார். இவரது தலைமையில் பள்ளி படிப்படியாய் முன்னேறி எஸ்பிஜி உயர்நிலை பள்ளியாக மாறியது. 1912 ஆண்டு முதல் செயின்ட் பால்ஸ் உயர்நிலை பள்ளியாக மாறியது. 1947 ஆண்டு தென்னிந்திய திருச்சபை உருவான போது பள்ளி நிர்வாகம் அதன் கீழ் வந்தது. ஆரம்பத்திலே மிஷனரிகள் இதை துவங்கியிருந்தாலும் 1947 ஆண்டு இந்த பள்ளி எங்களுடைய சிஎஸ்ஐ மேலாண்மையின் கீழ் அந்த நிர்வாகத்தில் இணைக்கப்பட்ட பள்ளியாக மாறியது. அன்றிலிருந்து இன்று வரை இந்த பள்ளி இந்த சென்னை மாநகரத்தில் இருக்கும் மக்களுக்கு அரும்பணியாற்றி இருக்கிறது. 1960 ஆண்டு பொறியியல் துறைக்காகவும் அலுவலக மேலாண்மை துறைக்காகவும் புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டன. 1978 ஆண்டு தூய பவுல் மேல்நிலை பள்ளியாக உயர்த்தப்பட்டது. நல்ல தொழில்நுட்பத்தோடு கம்ப்யூட்டர் மையமும் திறக்கப்பட்டது. 1986 ஆண்டு மாணவர்கள் பயில அச்சுக்கலை கல்வியும் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆரம்பத்தில் ஒரு சிறிய இலக்கண பள்ளியாக இருந்த இந்த பள்ளிக்கூடம் தற்போது தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து மொத்தம் 1585 மாணவர்களோடு செயல்பட்டு வருகிறது. திறமையான அர்ப்பணமுள்ள 52 ஆசிரியர்கள் மற்றும் 18 ஆசிரியர் அல்லாத இதர பணியாளர்களும் இங்கு கல்வி பணியாற்றி வருகின்றனர். 300 ஆண்டுகள் கல்வி பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியிலே 52 ஆசிரியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 17 அலுவலக ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள். 5 எங்கள் நிர்வாகத்தின் ஊழியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளியின் சிறப்பு அம்சங்கள் என்று எடுத்துக்கொண்டால் மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவதோடு நல்ல தேர்ச்சி விகிதத்தையும் கண்டுகொண்டிருக்கிறது. தரமான கல்வியோடு மட்டும் இவர்களது கல்வி பணி நின்றுவிடவில்லை. மாணவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் கூட கற்றுத்தருகிறது. இந்த பள்ளியிலே ஒழுக்கமும் கட்டுப்பாடும் மிகச்சிறந்த முறையிலே நிர்வகிக்கப்படுகிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். என ரொம்ப அட்ராக்ட் பண்ணது இந்த பள்ளி டிசிப்ளின் தான். ஆகவே இந்த பள்ளியானது சென்னையினுடைய மத்திய பகுதியில் அமைந்திருந்தாலும் கூட ஒழுக்கத்திலும் கட்டுப்பாட்டிலும் இது சிறப்பாக இருப்பது. சிஎஸ்ஐ தூய பவுல் மேல்நிலை பள்ளி தினந்தோறும் காலையில் சரியான நேரத்திற்கு ஆரம்பிக்கப்படுகிறது. ஆரம்பிப்பதற்கு முன் ஆசிரியர்களின் இறை வழிபாடும் அதைத் தொடர்ந்து அனைத்து மாணவர்களுக்கும் பொதுவான காலை வழிபாடும் நடக்கிறது.
அதில் தினம் ஒரு திருக்குறள், தலைப்பு செய்தி மற்றும் அறிவுரைகளும் வழங்கப்படுகிறது. பள்ளிக்கூட வகுப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் நல்ல தரமான ஆசிரியர்களால் தலைமை ஆசிரியரின் கண்காணிப்பில் திறப்பட நடத்தப்படுகிறது. மேலும் மாணவர்களின் திறனை பரிசோதிக்க தேர்வுகளும் நடத்தப்படுகிறது. இந்த பள்ளியின் கூடுதல் சிறப்பு என்றால் விளையாட்டுத் துறையில் முன்னணி பள்ளியாக திகழ்வதுதான். Now he's giving. Clap your hands! Clap your hands! He's going to the fastest student in 100 meters dash. இப்படி விளையாட்டின் மூலம் பல பதக்கங்களை பெற்றுள்ளது இந்த பள்ளி. இங்குள்ள உடற்பயிற்சி ஆசிரியர்கள் மாணவர்களின் தனித்திறமையை வெளியே கொண்டு வரும் நோக்கில் ஒவ்வொருவர் மீதும் தனி கவனம் செலுத்துகிறார்கள். ஃபுட்பால், வாலிபால், கபடி, ஹாக்கி ஆகிய விளையாட்டுகளுக்கு இங்கு மிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. கல்வித்துறை மட்டுமல்ல விளையாட்டுத் துறையிலும் மற்றும் சேவை புரிகின்ற காரியங்களிலும் கூட இந்த பள்ளியானது முதன்மையாக நின்று கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக ஹாக்கியில் சிஎஸ்ஐ செயின்ட் பால்ஸ் பள்ளி தேசிய மற்றும் மாநில அளவில் முன்னிலை வகிப்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி பல மாநில அளவிலான விளையாட்டு போட்டிகளிலும் உள்ளூர் போட்டிகளிலும் மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளது சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். ஆண் பிள்ளைகள் மட்டுமே படிக்கின்ற இந்த பள்ளியிலே விளையாட்டு துறையிலே சிறப்பு வாய்ந்த பள்ளியாக இது திகழ்கிறது. கால்பந்து, ஹாக்கி மற்றும் பாக்ஸிங் இவற்றிலே ஒவ்வொரு ஆண்டும் இந்த பள்ளி மாநில அளவிலும் தேசிய அளவிலும் சிறப்பான விருதுகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறது. சிஎஸ்ஐ தூய பவுல் மேல்நிலை பள்ளியில் மாணவர்களின் நலனுக்காக அறிவியல் பாடங்களை தியரியாக மட்டும் படிக்காமல் நடைமுறையோடு பாடங்களை படிக்க நல்ல தரத்தோடு வேதியியல் ஆய்வுக்கூடம், இயற்பியல் ஆய்வுக்கூடம், தட்டச்சு கல்வி என சிறப்பாய் செயல்படுகிறது. அத்தோடு அப்துல் கலாம் சயின்ஸ் கிளப், இலக்கிய சங்கம், நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய பசுமை படை, என்சிசி, செஞ்சிலுவை சங்கம்,
கிறிஸ்டியன் மாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் என பல துணை இயக்கங்களும் சிறப்பாக இயங்கி வருகிறது. மாணவர்களின் அறிவை வளர்க்க இந்த பள்ளி நூலகம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பள்ளியின் விரிவாக்க பணிகள் என்று எடுத்துக்கொண்டால் 1960 ஆண்டுகளில் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இந்தியாவில் பரவ ஆரம்பித்த போது இந்த பள்ளியிலும் தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. கேன்டீன், மதிய உணவு திட்டம் என பல முன்னேற்றங்களும் ஏற்பட்டது. ஏழை எளிய மாணவர்களுக்கு பல உதவி திட்டங்களும் சலுகைகளும் வழங்கப்பட்டது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த சிஎஸ்ஐ தூய பவுல் மேல்நிலை பள்ளியின் மூலம் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் உருவாகியுள்ளனர். அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு சில மாணவர்களின் பட்டியலும் அவர்கள் இங்கு பயின்றதன் விளைவால் அடைந்த நிலையும் இப்போது உங்களுக்காக. ட்ரம்ஸ் சிவமணி என்றால் தெரியாதவர்களே இல்லை. 1000 திரைப்படங்களுக்கு மேல் பல்வேறு இசையமைப்பாளர்களிடம் ட்ரம்ஸ் வாசித்தவர் சிவமணி. உலக புகழ்பெற்ற இந்த மாபெரும் கலைஞர் இந்த பள்ளியில் படித்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஆசி பால் கனகராஜ் என்ற ஒரு சிறந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞரை உருவாக்கிய பெருமையும் இந்த பள்ளிக்கு உண்டு. நான் படித்த பள்ளி தூய பவுல் மேல்நிலைப் பள்ளி. நான் பயின்ற காலத்திலே ஆசிரியர்கள் கடுமையாக மாணவர்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக அவர்கள் வாழ்விலே முன்னேற வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையிலே பாடங்களை சொல்லித் தருவதும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்பொழுது இருக்கின்ற பள்ளிக்கூடங்களை பார்த்தால் கடமைக்காக சொல்லித் தருகின்ற ஆசிரியர்கள் இருக்கின்ற வேளையிலே கல்வி கட்டணங்கள் பணத்திற்காக கல்வியை விற்கின்ற இந்த வேளையிலே இன்றும் இந்த பள்ளி கல்வி கட்டணமின்றி மிக சொற்ப ஒரு கட்டணத்தை பெற்றுக்கொண்டு இந்த பள்ளியை அதே தரமான ஆசிரியர்கள் அதே உழைப்பு அதே அதிகமான கவனம் வாழ்க்கையிலே ஒரு ஏழை உயர வேண்டும் என்ற எண்ணம் தொடர்ந்து இந்த பள்ளிக்கூடத்திலே பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்கள் பெருமக்களுக்கு இருக்கிறது. அத்தகைய ஆசிரியர் பெருமக்களால் தான் என்னை போன்ற ஒரு சில மாணவர்கள் ஓரளவுக்கு வாழ்க்கையினுடைய உச்சத்திற்கு செல்லுகின்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பள்ளியை குறித்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். நிச்சயமாக இந்த பள்ளியின் பெருமை என்றும் மங்காது. இன்னும் 300 ஆண்டுகள் இன்னும் அதை கடந்து இந்த பள்ளி அதன் சேவையை தொடரும். புகழ்பெற்ற காருண்யா பல்கலைக்கழகத்தின் முதல் முதல்வரான திரு சார்ல்ஸ் அப்பாதுரை அவர்கள் இந்த பள்ளியில் பயின்றவர். இன்னும் சொல்ல போனால் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பள்ளியிலே பயின்ற மாணவர்கள் மிக உயர்ந்த நிலையில் இன்று இந்தியாவிலும் அயல் நாடுகளிலும் இருப்பதை நாங்கள் அறிகிறோம். இப்படி பல தேவ மனிதர்களின் ரத்தமும் வேர்வையும் சிந்தப்பட்ட இந்த பள்ளியை ஒரு புண்ணிய பூமியாகவே பார்க்கின்றனர் இந்த பள்ளியால் பயனடைந்தவர்கள். 1989 இந்த தூய பவுல் மேல்நிலை பள்ளியிலிருந்து நான் முடிச்சு வெளியில வந்தேன். இன்ஃபேக்ட் அத லைஃப் க்ரூமிங் சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3வது வகுப்புல இருந்து நான் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கிறேன். ஸோ அப்பத்திலிருந்து இந்த +2 முடிக்கிற வரைக்கும் என்னோடய வாழ்க்கையை ஒரு க்ரூம் பண்ணி கொண்டு போனதே வந்து இந்த பள்ளிக்கூடம்னு தான் நம்ம சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷங்கள் பழமையான பள்ளிக்கூடம் இந்த சென்ட் பால்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து இன்றைக்கி டாக்டராக இருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். என்னுடைய பள்ளிக்காலத்து நண்பர்கள் உமாசங்கர், பாலு, ஐசக், விக்டர், மனோகரன், இன்ஃபேக்ட் நிறைய பேர் இருக்காங்க. இது மாதிரி அவங்களோட நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரங்கள் இன்னைக்கு நினைச்சு பார்த்தால் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி மாணவர்கள் வந்து டீச்சர்ஸை மறந்துடலாம், டீச்சர்ஸ் எப்பவுமே மாணவர்களை மறக்க மாட்டாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்ஃபேக்ட் நான் +2 முடிச்சு போகும்பொழுது தமிழில் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஸோ அந்த அக்கேஷனில் வந்து எனக்கு உடனே நினச்சது வந்து என்னோடய ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர். 3வது வகுப்பில் படித்தப்போ என்னோடய தமிழ் டீச்சரை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலான்னு நின்று பார்த்த உடனே கூப்பிட்டாங்க, வா செங்கல்வராயன் எப்படி இருக்கே அப்படின்னா. எனக்கே உண்மையில ஆச்சரியமா இருந்தது. உண்மையிலே இஸ் அ ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள், த டீச்சர்ஸ் வில் நெவர் ஃபர்கெட் தயர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வேணால் நம்ம டீச்சர்ஸை மறந்துடலாம், அதனால எங்களோட டீச்சர்ஸை நாங்கள் மறக்கல.
உண்மையில இந்த பள்ளிக்கூடம் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கத்துக் கொடுத்துருக்கு. இந்த பள்ளிக்கூட அனுபவங்கள் எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சது உண்மையிலே எங்களுக்கு பெருமையா இருக்குன்னு சொல்லணும். நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் என்றுமே மறக்க முடியாத நினைவுகள் என்று சில இருக்கும். அதில் மிக முக்கியத்துவம் வகிப்பது பள்ளி பருவம்தான். சிறு வயதில் பெற்றோரை பிரிய மனதின்றி பள்ளிக்கு போக மறுத்து அழுது ஆர்ப்பாட்டம் செய்திருப்போம். பின்னர் ஆசிரியர்களுக்கு பயந்து கூட பள்ளியை வெறுத்திருப்போம். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் மறைந்து விட்டது போல் உணரும் அந்த பள்ளி பருவத்தை முடித்து வெளியேறும் போதும் பெரிய மனதின்றி கண்ணீரோடு வெளியேறுகிறோம். இப்படி மனதிற்கு மிக நெருக்கமான பள்ளி பருவத்தின் பசுமை நினைவுகளை சற்று திரும்பி பார்ப்போமா? படித்து பட்டம் பெற வேண்டும், சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தோடு வாழ வேண்டும் என்ற எல்லா கனவுகளுக்கும் அடித்தளம் அமைத்து தருவது நம் பள்ளிக்கூடம்தான். இன்னும் தெளிவாக சொல்ல போனால், கல்வி என்றால் என்னவென்றே தெரியாத நம் நாட்டில் முதன் முதலில் கல்வி என்ற விதையை விதைத்தவர்கள் மேல் நாடுகளிலிருந்து நமக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்த மிஷனரிகளும் கிறிஸ்துவுக்காய் தங்களை அர்ப்பணித்த இந்த மிஷனரிகளின் தரிசனமும் தான். இன்று இந்தியாவில் அசுர வளர்ச்சியை கண்டிருக்கும் கல்வித்துறையும் பார்க்குமிடமெல்லாம் எழும்பியிருக்கும் பள்ளிக்கூடங்களும் மேலை நாட்டு மிஷனரிகள் தங்கள் சொந்த நாடுகளை விட்டு சொந்த பந்தங்களை துறந்து நம் நாட்டிற்கு வந்து தியாக மனப்பான்மையோடு இறைப்பணியையும் சமுதாய பணியையும் செய்யவில்லை என்றால் இன்று பள்ளிக்கூடங்களையும் நாம் திரும்பி பார்த்த இந்த அனுபவங்களையும் கனவில் கூட எண்ணியிருக்க மாட்டோம். நாம் கல்வி அறிவு பெறுவதற்கு கிரயமாக செலுத்தப்பட்டது இவர்களது ரத்தமும் வேர்வையும் சிலரது உயிரும் தான். குறிப்பாக இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க சிஎஸ்ஐ தூய பவுல் மேல்நிலை பள்ளியை உருவாக்க ஒரு செல்வந்தரிடம் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாமல் சிறை தண்டனை அனுபவித்திருக்கிறார் ஃபெப்ரிஷியஸ் என்ற மிஷனரி. 12 வருடம் சுமந்து கருவறையில் கண்ட தெய்வத்தை கல்வி அறையில் காட்டியது பள்ளிக்கூடம் தான் என்னும் அளவுக்கு பெருமை வாய்ந்த நம் பள்ளிக்கூடத்தை நினைக்கும் போதெல்லாம் பசுமை நினைவுகளை மட்டும் நினைவுபடுத்திக் கொண்டு அந்த நினைவுக்கு காரணமாய் இருந்தவர்களை மறப்பது சரியான காரியமாய் இருக்குமா என்று தெரியவில்லை. அன்று நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒவ்வொரு விதைகளும் இன்று பல ஆயிரங்களாய் பலன் தருகிறது. இப்படி பல நன்மைகளை பெற்ற நாம் இதுவரை கல்வியின் வாசனையே பெறாத கிராமங்கள் இன்றும் நம் இந்தியாவில் அதிகமாய் உள்ளதே. சற்று சிந்தித்து பாருங்கள், சுயநலமாய் வாழ்ந்து மடியப் போகிறோமா? அல்லது கல்வியின் வளர்ச்சியின் மூலம் கரையில்லாத சமுதாயத்தை உருவாக்கப் போகிறோமா? நம்மை அர்ப்பணிப்பதன் மூலம் மிஷனரிகளின் தியாகத்தை நம்மால் நிச்சயமாய் பிரதிபலிக்க முடியும். எதிர்கால இந்தியா உங்கள் கையில்தான். சிந்திப்பீர், செயல்படுவீர்.